இங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன், ஒழுக்கம்னு ஒரு பேர் இருக்குது, அதை இனம்ங்கிற மாதிரி பிரித்தும் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது வந்து இரண்டு வகைப்படுது, என்ன இரண்டு வகைப்படுது, திணை வந்து உயர்திணை அற்றிணை அப்படின்னு இரண்டு வகைப்படுது. திணை உயர்திணை அற்றிணை அப்படின்னு இரண்டு வகைப்படுது. உயர்திணை உயர்திணை அப்படின்னா என்ன? உயர்திணை அப்படிங்கிறது என்னன்னா, மனிதர்களையும் கடவுளையும் பற்றி கூறுவது, அதாவது பகுத்தறிவு உள்ள உயிரினங்களை குறிக்கும். உயர்திணை என்பது மனிதர்களையும் கடவுளையும் பற்றி கூறுவது, அதாவது பகுத்தறிவு உள்ள உயிரினங்களை குறிக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, ஆசிரியர், அரசன், கண்ணகி, அம்மா, மருத்துவர், இவங்க எல்லாருமே என்ன, பகுத்தறிவுள்ள உயிரினங்கள். அதனால் மக்கள் மனிதர்கள் அவங்கள பற்றி குறிக்கிறதுனால உயர்திணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அற்றிணை. அற்றிணை அப்படிங்கிறது என்னென்னா, பகுத்தறிவு இல்லாத உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். உயிர் அற்ற பொருட்களையும் குறிக்கும், அல் ப்ளஸ் திணை என்றும் கூறலாம். அதை எப்படி சொல்லலாம், அல் ப்ளஸ் திணை என்றும் கூறலாம். அற்றிணைங்கிறது என்பது என்னென்னா, பகுத்தறிவு இல்லாத உயிரினங்களையும் உயிரில்லாத பொருட்களையும் குறிக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு, மாடு, மரம், கல், சிங்கம், புறா, கிளி, இவை அனைத்தும் என்னது, உயிரற்ற பொருட்களும் பகுத்தறிவில்லாத உயிரினங்களும் கலந்து இருக்கிறதுனால அற்றிணை அப்படின்னு சொல்கிறாங்க.